ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடம்பு கூடமாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக மீண்டும் பதவி நியமனம் செய்யப்பட்டிருக்கும் ரவிசாஸ்திரி அவர்கள் இந்திய அணியில் இடம்பெறுவதற்கான யோயோ டெஸ்டின் மதிப்பெண்ணை 16.1 கூடுதலாக உயர்த்தப் போவதாக தகவல் வெளிவந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியில ஃபிட்னஸிற்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பல சீனியர் வீரர்கள் தங்களோட இந்திய அணியில இடம் பிடிக்காம போனதுக்கு முக்கியமான காரணமே இந்த யோயோ டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். யோயோ டெஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு பரிசோதனை மூலமாக தான் வீரர்கள் உடற்தகுதி சரியாக இருக்காங்களா அப்படின்னு கணக்கிடப்பட்டு அவங்களுக்கு 11.1 அப்படின்ற அந்த மதிப்பெண்ணை அவங்க கடந்தால் மட்டும்தான் இந்திய அணியில் அவங்களுக்கு இடம்பெறத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். இந்த 16.1 அப்படின்ற மதிப்பெண்ணை பெறுவதற்கே பல வீரர்கள் ரொம்பவே சிரமப்பட்டு இந்திய அணியில் இடம் பிடிக்க முடியாம போகிறாங்க. ஏற்கனவே இதற்கு முன்னால் இந்திய அணியில் யோயோ டெஸ்டில் தோல்வியடைஞ்ச பல முக்கியமான வீரர்கள் இருக்காங்க. அம்பத்தி ராய்டு, யுவராஜ் சிங், ரெய்னா போன்ற பல வீரர்கள் பேட்டிங்கில் ரொம்பவே திறமையாக விளையாண்டாலும் கூட அவங்க தன்னுடைய யோயோ டெஸ்ட்டில் தங்களுடைய திறமையை நிரூபிக்க முடியாத காரணத்தினால இந்திய அணியில் இடம் பிடிக்காம போயிருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்துல தற்போது அந்த மதிப்பெண்ணை மேலும் கூடுதலாக உயர்த்த போவதா ரவிசாஸ்திரி அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இவங்க 2019 உலகக்கோப்பையுடன் அவங்களுடைய பதவி வந்து முடிவுக்கு வந்துச்சு. இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் வாரியம் அவங்களுக்கு பதவியை 2021 T20 உலகக்கோப்பை வரைக்கும் நீட்டிக்குவதா தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாது அவங்களுடைய ஆண்டு வருமானம் 8 இருந்துச்சு, தற்போது 10 உயர்த்துவதாகவும் தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதே போல ஃபீல்டிங் மற்றும் பேட்டிங் பவுலிங் பயிற்சியாளர்களுக்கு 2.5 ஆண்டு வருமானம் இருந்துச்சு, தற்போது அவங்களுக்கு 3.5 ஆண்டு வருமானத்தை உயர்த்த போறாங்களாம். இது பத்தி பேசியிருக்கும் ரவிசாஸ்திரி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இந்திய அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 தொடர்களிலும் ஒரு தோல்வியை கூட சந்திக்காம வெற்றியோடு திரும்பியிருக்காங்க. இது போல எந்த ஒரு இந்திய கேப்டனும் இந்த சாதனையை செஞ்சது கிடையாது. விராட் கோலி இதை செஞ்சிருக்காங்க. தற்போது இந்திய அணி இந்த சாதனையை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணமே ஃபிட்னஸ் டெஸ்ட் தான். தற்போது அந்த 16.1 அப்படின்ற மதிப்பெண்ணை மேலும் கூடுதலாக உயர்த்த போறோம் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது இந்திய அணியில பல சீனியர் வீரர்களுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.